ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் ஒரு 25 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம். இதல 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இப்போ இதல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல கட்டியான தயிர் ஒரு 2 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம இத ஆட் பண்ணிட்டு நல்ல மேரினேட் பண்ண விட்டுறலாம். ஓவர் நைட் கூட நீங்க மேரினேட் பண்ணலாம், நல்ல ஜூசியா இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச முந்திரி தேங்காய் சோம்பு சீரகம் பேஸ்டையும் இதோட நல்ல கலந்து விட்டுறலாம். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும், நல்ல க்ரீமியா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்ல கலந்து 1 மணி நேரம் சோக் பண்ண விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், இது நல்லா காயட்டும். ஒரு 2 பெரிய தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரம்ப இலை, பிரியாணி இலையும் சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரெஷ் இலை, வேறு எந்த தாளிப்புமே தேவையில்லை. இந்த ரம்ப இலை போட்டாலே போதும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வேறு பட்டை கிராம்பு எதுவுமே தேவைப்படாது. இந்த இலை மட்டும் போட்டாலே போதும், வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கை அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் தாளிச்சிடலாம். இதை நல்லா பொரியட்டும். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி கூட, தோசை கூட, பூரி கூட, ரைஸ் கூட, எல்லாத்துக்கூடையுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, இது நல்லா வதங்கணும். கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும். இது நல்லா கலந்து விடுங்க. புதினா கொத்தமல்லிலாம் சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி பழமாக பார்த்து செய்யுங்க. தக்காளி பழம் நல்ல குழைவாக வேகணும், அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வதக்குங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலை ஊற வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு மேஷ் ஆகி வதங்கிடுச்சின்னு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர். தனியா பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பரும் சேர்த்துருக்கோம், ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா விட்டுருச்சு. அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கினாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த காடையும் ஆட் பண்ணிக்கலாம். காடை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், சிக்கனை விடவே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நமக்கு டைம் கன்சம்ஷனும் ஆகாது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே டைமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா இந்த மசாலா எல்லாமே கோட்டாற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி காடையிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணுற அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வந்தோடனே நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மவுத்துன எண்ணெய் வந்து நல்லா வெளிவந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லா ரிச்சாக கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் நமக்கு மணக்க மணக்க சூப்பரான காடை மசாலா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.